हलो फ्रेंड्स वेलकम टू रेखा राजेश किचन पता वीडियो ना ना पड़े और पत् ना वो सर ऐना कुटी पापा ना वीडियो पड़े सर वो इालिया विरा ती मारे रे कुछ कोल्ड आई सर अब इलाकूट विद रोम नाला सर वीडियो एमेंट वीडियो पड़े और पत् ना और रे वीडियो पटकर ना सर पड़ सर इन्हो दीपावली पर्चे पड़े ऐना वो दीपावली अपरम सर पड़ी के अब इन सर पसंग मट आ शट ये पड़ों का अब डिसेड पड़े ड्रेस एड़कल ऐसे कल्याण और सारे कुत्ता अद ब्लौस स्टिच पड़ी अंद ब्लौस वे सर दीपावली कल्ची एड़क वैंड सर इलाकल दीपावली पर्चे वो नो सर इतनी ईवनिंग वो इतना सेवन ओ क्लॉक आगपो इनकी वह पाती सेव कमी वो ना अब कुछ टिफन सांबार इडली इतना ना से पड़े अब ये कुटी पापा कुछ विरा वि कुछ इवाल कुछ अब कुछ पाक विदा विटा कुल्डा मारे आना अब अद ना और मुटी वाल वलिया अद विषयते वो चलें ना मुटी वलि अभी अद कंटिन्यू आगे पांग अंडीपा ट्रे पड़ी पा सूपर अब टिफन वो सांबार इड्ली वो वीडियो एड़कल इत रोम सिंपलान और ब्लॉग आना यूस्फुला ना चलें कंपा पांग सर अब ये कुटी पापा चिना क्लिपिंग ना पटक सर ओके वीडियो वो फा पा அம்மே பாப்பா இங்க பாரு பாப்புட்டி இங்க பாரு இங்க பாருடா அம்மே பாரு அப்பா சொல்ல அப்பா பாப்பா 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 சொல்ல இந்த கால்ல கால் தீர்றா பத்தியா அதுடாடாம்ல இங்க பாருடா பட்ட அப்பா 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 சொல்ல சொல்றா பாப்பா சொல்ல பாப்பா பாப்பா மா மா கண்ணி தா 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 அம்மே தா கேளு தா தா குடு 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 குடுன்னு கேளு கேளுடா பட்ட பகிமா பகிமா கேளு கேளுடா கேளு அப்பா சொல்ல அப்பா 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 சொல்ல சொல்ல அப்பா அப்பா அப்பு அப்பு சொல்லுடி சொல்ல சொல்றா ஏய் இது வந்து பாத்தீங்கன்னா அந்த மஞ்சனத்தேலங்க இது வந்து கிராமத்துங்கலாம் நல்ல மரம் மாதிரி வளர்ந்திருக்கும் பாத்தீங்கன்னா மரம் மாதிரி இருக்கு காயும் வெச்சிருக்கும் ரொம்ப
அங்கெல்லாம் நிறைய இருக்கும். இங்கே கூட ஒரு சில இடத்துங்களாம் இருக்குது. இது வந்து எங்கள் வீட்டாண்ட இருந்தது. எதுக்கு யூஸ் பண்ணோம்னா, நம்ம முட்டி வலிக்குது வீங்குது அப்படின்னும் போது இந்த தழையை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குது சொல்லியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து செய்து பார்க்கலாம். நம்ம எது செய்து பார்த்தோமோ அதை வந்து கரெக்டாக சொல்ல முடியும் இல்லையா. நிறைய சொல்லியிருக்கிறாங்க, சுகர்லாம் கண்ட்ரோல் பண்ணும், கேன்சர் வருது தடுக்கும், அதுக்கப்புறமா நிறைய அதில் இருக்குது. அந்த மருத்துவ குணம் என்னென்னா இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னாவே அதில் அவ்வளோ இருக்குது. ஆனால் நான் வந்துட்டு இதுக்கு வந்து சொன்னாங்கன்னு நான் செய்து பார்த்தேன். சூப்பராக எடுக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த இலையை வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா நல்லா பறிச்சிக்கணும். பறிச்சிக்கின்னு அதை நல்லா மண்ணாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ ஃபஸ்ட்டே வந்து அலசி வச்சுக்கோங்க. மண் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அப்படியே வந்து வதக்கிக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து இது மாதிரி எல்லா இலையும் பறிச்சிட்டேன். பறிச்சுட்டு நம்ம இதுக்கு வந்து காட்டன் துணி யூஸ் பண்ணணும். நல்லா வந்து காட்டன் துணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இலை வந்து அந்த மா இலை மாதிரியே தான் இருக்குது பார்க்க. கொஞ்சம் இப்போ பார்த்து வீடியோவில் பார்த்தா அப்படி தான் தெரியுது, மா இலை மாதிரி மாடல் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் மா இலை வந்து கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கும்ல, ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது அந்த இலையெல்லாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அந்த முட்டி வலிலாம் எடுக்குது. நான் ட்ரை பண்ணதுனால தான் சொல்ல, ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் வந்து செய்திருக்கிறோம். அது வந்து அப்போ நான் வீடியோ எடுக்கலை. சரி இப்போ வந்து எடுக்கலாம், யாராவது கண்டிப்பாக வந்து யாருக்காவது யூஸ் ஆகும்ல, இது நம்ம செய்கிறாங்கன்னும் போது அது யூஸ் ஆகும் இல்லையா. அதனால தான் சரி நான் இப்போ இதை எடுத்தேன். நான் ஏற்கனவே ஒரு முறை பண்ணதை வந்து வீடியோ எடுக்கலை. பார்த்தீங்கன்னா நான் துணியில் வந்து அது வந்து ஈவினிங் பண்ணுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டைம் இல்லைனா ஒரு அஞ்சு டைம் பண்ணலாம், காலையில் ஈவினிங் அது போல் வந்துட்டு காலையில் ஈவினிங் அது மாதிரி வந்து ஒரு மூணு டைம் இல்லைனா அஞ்சு டைம் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக எடுக்கும். கடாய் வச்சுக்கிங்க, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா நான் வதக்குன அப்புறமா இன்னும் கொஞ்சம் விட்டேன். ஏன்னா அந்த இலை வந்து நல்லா வதக்கிக்கணும் நல்லா. அப்போ அந்த சாறுலாம் நம்ம வந்து அந்த ஒத்திரம் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா சூப்பராக அது வந்து அந்த பச்சை கலரில் வருது. அந்த அளவுக்கு வந்து அது நல்லா வதக்கிக்கணும். நல்லா எண்ணெய் சூடு ஏறின அப்புறமா வந்து என்ன பண்ணணும், இந்த இலையை நம்ம வந்து போட்டுக்கணுங்க. இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கல் உப்பு போட்டுக்கணும். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து அதை அப்படியே வதக்கிக்கணும். சிம்மில் ஸ்லோவில் வச்சுருங்க. ஸ்லோவில் வச்சுட்டு அப்படியே வதக்கின்னு வந்தீங்கன்னா அது நல்லா வதங்கிடுது. உப்பு கூட இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கலாங்க. நான் திருப்பி ரெண்டாவது டைமும் போட்டேன் உப்பு. எண்ணெய் கம்மியாக விட்டிங்கன்னா என்ன ஆகுனா அதனால அந்த சாஃப்டாக வராமல் ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும் அந்த இலையெல்லாம். அதனால் வந்து எண்ணெய் கொஞ்சம் நல்லாவே விட்டுக்குங்க. விட்டுக்கினிங்கன்னா அது வந்து நல்லா சாஃப்டாக வந்து வதங்கும். பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி, இப்போ நான் எண்ணெய் பத்தலைன்னு ஊற்றுறேன் பாருங்கள். அதனால தான் உங்களுக்கும் சொன்னேன், நீங்கள் ஃபஸ்ட்டே ஊற்றிக்கிங்க. இது மாதிரி நிறைய டைமும் வந்து அந்த முட்டி வலி வரும்போதெல்லாம் நான் வந்து செய்திருக்கிறேன். நல்லா எடுக்குதுங்க, வீக்கம் இருந்தாலும் எடுக்குது, முட்டி வலியும் நல்லா எடுக்குது. நல்லா கொஞ்சம் சூடு தாங்கிக்கணும். அதான் ஒன்று கொஞ்சம் சூடு தாங்குகிற அளவுக்கு நம்ம வந்து ஒத்திரம் கொடுத்துக்கணும். ரொம்ப சில்லுன்னு குத்திங்கன்னா அது வேஸ்ட்டு. என்கிட்ட வந்து நல்லா வெள்ளை கலர் துணி இல்லாததுனால வந்து நான் வந்து வேறு துணி போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை துணியில் வச்சுக்கோங்க. இல்லைனா கூட கலர் துணி, காட்டன் துணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த ஒத்திரம் கொடுக்கும்போது அந்த சூடும் வந்து நிற்கும், இன்னொன்று ஒத்திரம் கொடுக்கும்போதும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். இது வதங்க வதங்க பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற கலர் கூட அப்படியே அதான் பச்சை கலராக வந்து நம்ம ஒத்திரம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோடு அந்த கலரும் வந்து எண்ணெய் கலர் வந்து அப்படியே கொஞ்சம் க்ரீன் கலராக ஆயிடுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக எடுக்கும். நான் செய்து பார்த்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன், இல்லைனா நான் சொல்ல மாட்டேன். நிறைய மருத்துவ குணம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்லலை. நான் செய்து பார்த்தது நல்லா எடுக்குது, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேங்க.
அவ்வளோதான். இது அப்படியே நல்லா வந்து நம்ம பிடிச்சி உங்களுக்கு சூடு பொறுக்கணும் அப்படியே பிடிச்சிங்க, இல்லை ஒரு துணி போட்டு கட்டிட்டு மேலேக்கா பிடிச்சிக்கணும், நீங்கள் ஒத்திரம் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த முட்டி வலியெல்லாம், முட்டி கால் முட்டி கை முட்டி எங்கேனாலும் வந்து அந்த வலி வீக்கெல்லாம் எடுக்கும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது பிடிச்சினா லைக் ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.